கியூப் தமிழ் காணொளி நேயர்களுக்கு முற்பகல் வணக்கம் பறக்கும் தட்டு உண்மையா அண்டவழியில் இருந்து வந்த மனிதன் ஒருவனுடைய உடலத்தை அமெரிக்கா வைத்திருக்கின்றது என்பது உண்மையா அமெரிக்கா சந்திர மண்டலத்தில் இறங்கியது உண்மையா பருவநிலை மாற்றம் காரணமாக புவி அழியும் பல தீவுகள் இல்லாமல் போய்விடும் என்று கூறப்படுவது உண்மையா இந்த நான்கு கேள்விகளுக்கும் எட்வர்ட் ஸ்னோவுடன் பதிலளித்திருக்கின்றார் யார் இந்த எட்வர்ட் ஸ்னோவுடன் என்றால் அவர் அமெரிக்காவினுடைய சிஐஏ என்எஸ்ஏ ஆகிய உளவு பிரிவுகளில் பணியாற்றியவர் அமெரிக்காவினுடைய இரகசிய களஞ்சியங்கள் அனைத்தையும் பார்வையிடுவதற்கான அனுமதியும் பெற்றவர் இவர் இப்பொழுது ரஷ்யர்களினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றார் இவர் இது பற்றி கூறுகின்ற பொழுது விண்வெளி மனிதர்கள் தொடர்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற ஒரு விபத்திலே விண்வெளி மனிதன் ஒருவனுடைய உடலத்தை அமெரிக்கா கைப்பற்றியதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ரூஸ்வெல் ரிப்போர்ட் என்கின்ற அறிக்கையின் பிரகாரம் கூறப்படுகின்ற புனை கதைகள் உண்மையா இந்த சடலத்தை கொண்டு சென்ற பொழுது கண்ணால் கண்டவர்கள் இது ஏலியன் மனிதன் என்று குறிப்பிட்டதும் அதை பார்க்க புறப்பட்டதும் ஒரு கதை இந்த கொன்ஸ்பிரேஷன் கோட்பாடு உண்மை இல்லை என்று கூறிய அவர் விண்வெளியில் இருந்து பூமிக்கு அமெரிக்காவுடன் அல்லது வேறு யாருடனோ தொடர்பு ஒன்று ஏற்படுத்தப்பட்டதற்காகவோ அவ்வாறான ஒருவர் கைப்பற்றப்பட்டதற்கான யாதொரு தடயங்களும் அமெரிக்காவிடம் கிடையாது என்றும் அதை தான் அறிவேன் என்றும் அவர் வெளிப்படையாக கூறியிருக்கின்றார் அவ்வாறாயின் சந்திர மண்டலத்தில் அமெரிக்கா இறங்கியது உண்மையா என்ற கேள்விக்கும் அவர் சிரிப்புடன் பதில் கொடுத்திருக்கின்றார் ஏனென்றால் அமெரிக்கா சந்திர மண்டலத்தில் எங்கே இறங்கியது அது இறங்கிய இடம் சரியாக இருந்தால் இங்கிருந்து சந்திர மண்டலத்திற்கு சென்று அந்த இடத்தை பார்த்து அந்த காலடிகள் இருப்பதை ஊர்ஜிதம் செய்தால் மட்டுமே சந்திர மண்டலத்தில் இறங்கியது என்பது உண்மையாகும் அதுவரை அதை உண்மை என்று நம்ப முடியாது என்று அவர் கூறினார் சந்திர மண்டலத்தில் இறங்கியது மட்டும் உண்மையாக இருக்குமாக இருந்தால் இப்பொழுது உலகத்தால் பெரிதும் பேசப்படுகின்ற புவி வெப்பமடைகின்றது கடல் மட்டம் உயர்வடைகின்றது பருவநிலை மாற்றமடைகின்றது மனிதகுலம் அழிய போகின்றது ஆகவே ஒவ்வொரு நாடும் இத்தனை கோடி கோடி டாலர்களை ஒதுக்கி ஐக்கிய நாடுகள் சபைக்கு வழங்க வேண்டும் என்கின்றதும் அதை தொடர்ந்து அப்பணத்தை வைத்து உலகத்தை அவர்கள் காப்பாற்றப் போவதாக கூறப்படுகின்ற கதையும் ஒன்றுதான் ஏனென்றால் சந்திரனில் அமெரிக்கா இறங்கியது உண்மையாக இருக்குமாக இருந்தால் பருவநிலை மாற்றத்தினால் உலகம் அழிய போகிறது என்பதும் உண்மையாகத்தான் இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அமெரிக்காவினுடைய சிஎன்என் தொலைக்காட்சியிலும் வெளியாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது கொன்ஸ்பிரேஷன் கோட்பாடு என்ற அடிப்படையிலே நடைபெற்ற இந்த நிகழ்வுகள் ஒரு ஏமாற்று நிகழ்வு என்பதை காட்டுவதாகவே அவருடைய பேட்டி இருக்கின்றது காரணம் கொன்ஸ்பிரேஷன் கோட்பாடு என்று மற்ற மனிதர்களினால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்தை தெரிவு செய்து அந்த இடத்திலே ஒரு கற்பனை கதையை உருவாக்கி இவ்வாறான நம்பகத்தன்மைகளை ஏற்படுத்துகின்றார்கள் உதாரணமாக சந்திர மண்டலத்திற்கு பொதுமக்கள் செல்ல முடியாது எனவே சந்திர மண்டலத்தில் இறங்கினார்கள் செவ்வாயில் இறங்கினார்கள் என்று புனை கதைகளை விடுகின்ற பொழுது அதை உலக மக்கள் நம்பக்கூடியவாறு ஏமாற்றினால் உலகத்தை ஏமாற்றி விடலாம் என்பது ஒரு கொன்ஸ்பிரேஷன் கோட்பாடாக இருக்கின்றது இவ்வாறான கோட்பாடுகளை திரைமறைவில் இருந்து சிலர் இயக்கிக் கொண்டு இருக்கின்றார்கள் அவர்கள் யாரென்று தெரியவில்லை மற்றபடி இது புவியிலிருந்து நடக்கத்தப்படும் அப்பட்டமான நாடகம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே பறக்குந்தட்டு அமெரிக்காவினுடைய காணொலி வெளியானது சந்திர மண்டலத்தில் இறங்கினார்கள் என்பது எல்லாம் இன்று வரை ஊர்ஜிதம் செய்யப்படாத கொன்ஸ்பிரேஷன் கோட்பாடுகள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே